Hey friends, welcome to Veena Money Family Vlogs. In the video, please subscribe. Pannunga. Recent naanga Palani pona video da idu paathu enjoy pannunga enak mgr part na romba pidikum so enga travel la kandipa adha kekka miss panna maatom kaalaila 6 manikku la naanga Coimbatore la irundhu kalambitom appo dhaan crowd la correct ah irukum ena naanga pona annikku Christmas ரொம்ப பனி இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எதுமே clear-ஆ இல்ல இத்தனை டைமுக்குமே நல்ல பனி இருந்தது இதுதான் செகண்ட் டைம் நான் பழனி போறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க விஞ்சில போயிட்டோம் செகண்ட் டைம் நடக்கலாம்னு சொல்லி நான் வேண்டி இருந்தேன் சோ நடக்கிறதுக்கு தான் நானு 6 மணி வந்து ரெடி ஆனோம் பிரேக்ஃபாஸ்ட் பெருசா ஹெவியா எதுவும் சாப்பிடல நான் ஏறணும்ங்கிறதுக்காக கொஞ்சோண்டு லைட்டா மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோம் காலையில ஒரு Dress போட்டுருந்தி அதே மாதிரில எவ்வளவு நாள் ட்ரெய்னிங் தெரியுமா அவங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தே கொடுப்பாங்க ஒண்ணே மாதிரி இருக்கிறதுல இருந்து உங்களுக்கெல்லாம் ஒரு குவெஸ்டன் பயங்கர நிறைய வாட்டி பார்க்கிங் கிடைக்கவே கஷ்டமா இருக்கு பெஞ்ச்ல போயிருப்பீங்க எத்தனை படி இருக்கு பழனியில ஃப்ரம் த பாட்டம் டு த டாப்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதுனா இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க உங்க ஆன்சரை சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்டான ஆன்சர் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ மணி ஹாய் நானு 6 மணி வந்து பழனி வந்து ஏற போறோம் இறங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா நிறைய செலவு வைப்பாங்க கீழே அவ்வளோ டாய்ஸ் வித்துட்டு இருப்பாங்க பட் உங்களுக்கு அப்படி வாங்கணும்னா பார்கெயின் பண்ணி வாங்குங்க ரொம்ப ஹை ப்ரைஸ் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்காமல் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அதுக்கு கேட்டு வாங்கிட்டு வாங்க கடைசியாக முடிச்சுட்டு காருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் 6 ரொம்ப டயர்டாகிட்டாங்க நட்சத்திரம் கூட வரல உங்கள் அப்பா கூட காருக்கு போயிட்டாங்க ஸோ ஒரு வழியாக காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு சாமியை பார்த்து முடிச்சாச்சு நாங்கள் ஸோ பழனிலேருந்து கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வரும்போது தாராபுரம் ரூட் தான் எடுத்தோம் ரொம்ப சீனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது கண்ணுக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது நிறைய வயல் நிறைய பேர்ட்ஸ் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது டிராஃபிக் இல்லாமல் ரோடு கண்டிஷன் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த பக்கம் நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஒரு பேக்கரியில் டீ பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு பேசாமல் அமராவதி ரிவர் இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்
இந்த மாதிரி சைடில் வரும்போது தான் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அங்கே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இறங்கிலாம் ஃபோட்டோ எடுக்கல, அப்படியே ஆன் தி வேல தான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திட்ட போகிறானுங்க போனால் டின்னர் வெளியிலே முடிச்சிடலான்னு கோயம்புத்தூர் நவ இந்தியா ரோட்ல இருக்கிற ஸ்ரீ அக்ஷயம் தான் போனோம். இது பியூர் வெஜ். இந்த ஹோட்டலில் டேஸ்ட் செம்மையாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். 12 பேர் போய் சாப்பிட்டோம். ஸோ எல்லாம் மிக்ஸ்டாக தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து சோலா பூரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அப்புறம் கடலைக்கறி. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பரோட்டா. நான் பெரிய ஃபேன்லாம் கிடையாது, எப்போவாச்சும் கொஞ்சம் ஒரு பைட் எடுத்துப்பேன், அவ்வளோதான். அப்புறம் வந்துச்சு வெஜ் நூடுல்ஸ். ஆனால் பசங்க எல்லாருமே சிக்கன் எங்க சிக்கன் எங்கன்னு கேட்டு உயிர் எடுத்து மானத்தை வாங்கிட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஸோ எப்பயுமே ஷேரிங் பேசிஸில் தான். கோபி 65 ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. குழந்தைங்க 2 டைம்ஸ் வாங்கி கேட்டு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணியாரமும் அதுக்கேற்ற கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, ஆலு பராட்டாவும் பட்டர் குல்ச்சாவும் சொல்லிடணும். ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக அடையோட முடிச்சுட்டோம் எங்கள் ஹெவி ஹெவி டின்னரை. இதோட டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, 2000 ருபீஸ் தான் வந்துச்சு. சி யூ இன் அனதர் வீடியோ. பை பை.